அடே புடி அடே, டீ கடலாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? நல்லா ஜோரா வியாபாரம் நடந்துட்டு இருக்கா மாதிரி தெரியுது. வாழ முருகா, அதை ஏண்டா கேட்குற? ரொம்ப டல்லாதண்டா போயிட்டு இருக்கு. பால் விலையெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாயிடுச்சு. பால் வாங்கி என்னால் டீ கடையை நடத்த முடியல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்பட்டு தாண்டா இருக்க. என்னடே சொல்கிறீங்க, பால் விலைலாம் ஏறி போச்சுட்டு நீங்கடே கவலைப்படுறீங்க? அதெல்லாம் பாலில் டீ போடுறாங்கல்ல, அவங்க தானே கவலைப்படும், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஏய் என்னடா, இந்த எகத்தாலம் தானே வேணாங்கிறது? இதெல்லாம் நல்லா வாய்க்கிறிய பேச்சுடியே. அக்கௌண்டில் பழைய பாக்கி 900 ரூபாய் தர வேண்டிச்சிருக்கு. அது எப்போ கொடுக்க போகிற? முதல்ல அதை கொடு, அப்புறம் பேசணும். என்னடா இப்படி திடீர்னு காசு கேட்டுட்டீங்க? நாம் அப்படியாடா பழகிட்டு இருக்கோம், அண்ணன் தம்பி மாதிரி இல்லைடா பழகிட்டு இருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, பணம் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட தரேன். அதான் பணம் எப்போ வரும்? நான் எப்போ பணம் தரணும் அப்போ கண்டிப்பாக பணம் வரும், அப்போ நான் தரேன். அஜா, பணத்தை எப்போ தருவேன்? பணம் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட தரேன். ஜெய் என்னடா வடிவேல் விட்டு இங்கே பூட்டிட்ருக்க? என்னடா தம்பி இவ்வளோ சொல்கிற, பணம் வாங்குறதுலேயே கராராக இருக்கீங்களே, நீங்கள் வேணா சொல்லுங்கள். இப்போ ஒரு தம்பி முக்கியமா இல்லை பணம் முக்கியமா சொல்லுங்கள் பாப்பா. எனக்கு பணம் தான் முக்கியம், தம்பி வேணாம். என்ன உடனே சொல்லுங்கிறவோட இவ்வளோ வேகமாக சொல்லிட்டா? என்னடா நீங்கள் படத்துக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்படே. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் டீ போட்டுவா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை எனக்கு பண்ணியிருக்கீங்கடே, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஜெய் என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையடா. அடே பொதுவாக தூக்கம் வரலடா, நிறைய பேர் டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, நிறைய பணமும் செலவு பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் தூக்கமே வராதுன்னு. கடைசியில் பணம் செலவானது தான் மிச்சமாக இருக்கும். எனக்கு கூட அந்த மாதிரி நிறைய தடவை பிரச்சனை வந்திருக்குனே, தூக்கம் வராமல் நான் கூட ரொம்ப அல்லாடிட்டு இருந்திருக்கேன். அந்த நேரத்தில் நம்ம டீ கடைக்கு தானே வருவேன், நீங்கள் ஒரு டீ போட்டு கொடுப்பீங்க பாருங்க, அந்த கழுவாத தண்ணியில் டம்ளரை அலசி அலசி எடுத்து கொடுப்பீங்கள, அந்த தண்ணியில் போட்ட எஃபெக்டும் பால்லேருந்து ஒரு கெட்ட வாடை வரும் பாருங்க, அந்த எஃபெக்டும் ஒன்று சேர்ந்து நீங்கள் போட்டு கொடுக்குற டீயில் அப்படியே இருக்கும்னே. நானும் அதை குடித்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே போதையான மாதிரி ஆகி மயக்கத்துலேயே கேராகி வீட்டுக்கு போய் படுத்து நல்லா தூக்கிடுவேன். ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி வராத தூக்கத்தை நீங்கள் போட்டு கொடுக்குற டீயில் வர வச்சிங்க பார்த்தீங்களா, அப்போ எனக்கு தெரியுமே நீங்கள் சாதாரண ஆளே கிடையாதுன்னு. கிட்டத்தட்ட எனக்கு நீ ஒரு தாய் மாதிரி தானே, தாய் தானே தன் குழந்தைய தூக்க வைக்கிறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொள்ளும், அப்படி நீ என்னை மேற்கொண்டு இருக்கனே. அந்த மாதிரி தானே ஒரு டீயை போட்டு கொடுத்து நீ என்னை தூங்க வச்சுருக்க. இப்போ சொல்லுகடே, இதை தம்பி உங்களை எப்படிதான் தப்பாக நினைப்பான்? அது மட்டுமாடே, இந்த இருக்கு கேளுகடே, 3 மாசமாக எங்கள் வீட்டில் எலி தொந்தரவும் ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு, நானும் காசை கொடுத்து கடையில் போய் எலி மருந்து வாங்கியது அது எலிக்கு வச்சுருக்கேன். ஆனால் அது எலி மருந்து தின்னதுக்கப்புறம் அந்த எலி ரொம்ப ஸ்ட்ராங்காக சுற்றிட்டு இருந்தது, கடைசி வரைக்கும் அது எலி என்னால் கொல்லவே முடியலடே. ஒரு நாள் உங்கள் கடைக்கு வந்தேன், அதை எனக்கு டீயை வடி கட்டு வைக்க பாருங்க ஒரு துணி, அந்த துணியை கொண்டு போய் வீட்டில் வச்சேன். அன்றைக்கி ராத்திரியே அந்த எலி அந்த துணியை மோது பார்த்துருக்கும் போல, மோது பார்த்த எலி 3 செகண்டில் செத்து போயிருக்கு. 3 மாசமாக எலிக்கு இருந்த பிரச்சனையே 3 செகண்டில் நீங்கள் சரி பண்ணிக்கணே. இப்போ சொல்லுங்கடே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாதுரே, உங்களை மாதிரி ஆளுங்களால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணவே முடியும். உண்மையேட்டான் சொல்றியாடா? இவ்வளவு ஏடே, ஹைலைட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. நம்ம பெரிய சாமி இருக்கா போலையே, அவருடைய அப்பா 2 வருஷமாக இழுத்துக்கிட்டு கடந்துட்டார். எப்போ அந்த ஆள் சாவா தன்னுடைய சொத்துலாம் அடையலான்ட்டு அந்த பையனும் காத்துட்டு கிடந்தான். இந்த நேரத்தில் பெரிய சாமியுடைய அப்பாவுக்கு ஒரு பலகீனம் இருந்தது, அந்த ஆளுக்கு பட்டர் பிஸ்கெட் சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும்.
அடுக்கின்னு பார்த்து பெரியசாமியுடைய அப்பா தான் புள்ள பெரியசாமியை பார்த்து எனக்கு பட்டர் பிஸ்கெட் வேணும்டான்னு கேட்டிருக்கா போல. பெரியசாமிக்கு அவங்க அப்பனை பார்த்தாவே ஆவாது இல்லை, இருந்தாலும் இந்த ஆள் சொத்து வச்சுட்டு இருக்காடே, சரி வாங்கி கொடுத்து தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பட்டர் பிஸ்கெட்டு வாங்க அலையோ அலையோ அலைஞ்சிருக்கா. அடிக்கின்னு பாருங்க, எந்த கடையிலையும் பட்டர் பிஸ்கெட்டே இல்லை. கடைசியில் பாருங்க, அவன் உங்கள் டீ கடைக்கு வந்திருக்கா, உங்கள் டீ கடையில் இருக்கிற பட்டர் பிஸ்கெட்டை வாங்கி போய் அவங்க அப்பனுக்கு கொடுத்துருக்கா. தான் புள்ள வாங்கியாந்து கொடுத்ததை ஆசைப்பட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பட்டர் பிஸ்கெட்டை வாய்கிட்ட தான் கொண்டு போயிருக்கான், முழுசாக சாப்பிடக்கூடவே இல்லை. அந்த பட்டர் பிஸ்கெட்லேருந்து ஒரு எலிசத்த வாசனை வந்தது பாருங்க, அந்த வாசனையே போப்ப முடிச்சதுலேயே துடிச்சு முடிச்சு இறந்து போயிருக்கா பெரியசாமியுடைய அப்பன். 3 வருஷமாக எப்படா போவான்னு நினச்சிட்டு இருந்தது அப்போ 3 செகண்டில் நீங்கள் போக வச்சிங்க பாருங்கள், அதெல்லாம் சாதாரண விஷயமானே. உங்களுடைய பவர் உங்களுக்கே தெரியலனே, உங்களுடைய மகத்துவத்தை நீங்களே புரிஞ்சிக்கலே, இதெல்லாம் தம்பி புரிஞ்சிக்கிறனால தான் உங்களுடைய டச்சு விட்டுறக்கூடாதுக்காக டெய்லி இந்த டீ கடைக்கு வந்து நான் டீ குடிச்சிட்ருக்கேன். இப்போயே கொஞ்சம் நெஞ்சு கடனாக ஆகி போச்சு, அதையும் கொஞ்ச நாள் திருப்பி கொடுத்துலான்னு இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் என்ன, காசு தான் முக்கியம், நீ எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க. பரவாயில்லடே, என்ன பிரச்சனை இல்லைண்ணே, நான் வேறங்க டீ குடிச்சிருக்கேன், நான் வரேனே. தம்பி எப்போ உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ அப்புறம் எனக்கு என்னென்ன வேலை இருக்குது, நான் வரேனே. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, இவ்வளவு நாளாக ஏ அறிவை எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு, நீ சொல்லி தான் இப்போ எனக்கே தெரிய வந்துருக்குது. இனிமே நீ பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நீ எப்போ வேணாலும் வந்து டீ குடிக்கலாம், இது உன் கடை மாதிரி. இந்த கடையை விட்டு எங்கேயும் நீ போகலாம், உனக்கு எப்போல்லாம் டீ குடிக்கணும்னு தோன்றோ அப்போல்லாம் இந்த அண்ணன் கடைக்கு வாப்பா, நான் உனக்கு டீ போட்டு தரேன். என்ன இந்த ஆள், இந்த ஆளை நம்ம ரொம்ப கழுவி கழுவி ஊற்றிருக்கோம், ஆனால் அதை புரிஞ்சிக்காம என்னவோ ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாம இவ்வளவு ஃபீல் பண்ணுறா போலையே. ஃபீல் பண்ணிட்டோம் ஃபீல் பண்ணிட்டோம், நமக்கும் இந்த காலத்தில் படம் வராது, இந்த ஆள் கடனை திருப்பி கொடுக்க போகிறதும் இல்லை, நம்மளுக்கு ஓசிலேயே டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், எப்படியோ நம்ம சொன்னதெல்லாம் இந்த ஆள் பயங்கரே ஃபீல் பண்ணிட்டா போல். சரி, வந்த வரைக்கும் லாபம், கடைசி வரைக்கும் இந்த கடையிலேயே ஒரு அக்கௌண்ட்டை வச்சு காலத்தை ஓட்டிட வேண்டியதா. அண்ணே டீலாம் ஒன்றும் வேணாம்டே, முன்ன மாதிரி எனக்கு டீலாம் உடம்புக்கு ஒத்து வரலடே, முடிஞ்சால் தம்பிக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கடே, அது போதும். சரி தம்பி, ஆலிக் தடை வரும், தன்னை போட்டு கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. மண்பாட பண்டைய மாட்டிக்கிட்டா.